கலக்குவே கலக்குவே கட்டங்கட்டி கலக்குவே திட்டந்திட்டி கலக்குவே பாரு கிளப்புவேன் கிளப்புவேன் பட்டையத்தான் கிளப்புவேன் பட்டை எடுத்து கிளப்புவேன் பாரு 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 ஐ கலக் 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 ஏய் கலக் 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 நல்லா இருந்தேன் கலக்கிக்கிட்டு இருந்தேன் இப்போ கல்யாணத்துக்கு முன்னால் கல்யாணத்துக்கு முன்னால் சூரக்கோட்டை சிஞ்சக்குட்டி மாதிரி இருந்தேன் கல்யாணம் முடிஞ்சது பாளையங்கோட்டை பன்னிக்குட்டியாக மாறிட்டேன் நாகர்கோயில் நாய்க்குட்டியாக மாறிட்டேன் அருப்புக்கோட்டை ஆட்டுக்குட்டியாக மாறி சுற்றிக்கிட்டு இருக்கேன் நல்லா கலக்கிக்கிட்டு இருந்தேன் எனக்கு புத்தி கெட்டு போச்சு நேராக பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்பேன் அவன் அவன் பொண்டாட்டியை ஸ்கூட்டரில் டர்ன்னு கூட்டிட்டு போய்கிட்டே வருவான் எனக்கு ஒரு ஆசை நமக்கும் கல்யாணம் முடிஞ்சு நமக்கும் ஒரு பொண்டாட்டியை பின்னால் வச்சு டர்ன்னு கூட்டு போகணும்னு ஆசை எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு எனக்கு ஒரு பட்டி வேட்டி ஒரு பட்டி சட்டை இங்கே கிளாஸில் ஒரு துண்டை கெட்டி விட்டான் எதுக்குன்னு கேட்டேன் ஓடையில் பிடிச்சி நிப்பாட்டணும்னா கையில் ஒன்று கொடுத்தா என்னென்ன பொக்கை அப்படின்னா இல்லை இது எதுக்கு கொடுக்கன்னே பின்னால் நீ கரண்டி பிடிச்சி சீரழிய போகிற மாவனை புடின்ட்டான் நான் வேறு அழகாக இருக்கணும் எனக்கு சுனோ போட்டு பவுடு பூசி அப்படி நடத்தி கூப்பிட்டு வந்தாங்க அங்கேயே மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கான் கணேசன் விளங்காதவன் என் பொண்டாட்டிக்கு தம்பி அவன் இங்கேருந்து வந்தான் நீ கரிய உரசுனான் இந்த இடத்துல பொட்டு வச்சான் எதுக்குன்னு கேட்டேன் கந்து இஷ்டி பற்றும் வச்சான் கந்து இஷ்டி பற்றும்னா என்னைய கொண்டு மனவாடியில் உட்கார வச்சுட்டாங்க வெக்கமாக இருக்கிறேன் வெக்கமாக இருக்கு எது தருவோம்ல எது தருவோம்ல அங்கே மூத்தவன் உட்கார்ந்துருக்கான் மூத்தவனா என் பொண்டாட்டி அவளுக்கு அங்கே ஸ்னோ போட்டு லிப்டிக்ஸ் எல்லாம் போட்டு மூதவிக்கு ஒரு மாலையும் போட்டு நடந்து வரான் குனிஞ்சதெல்லாம் நிமிராமல் நடந்து நடந்து வந்தா குனிஞ்சதெல்லாம் நிமிராமல் வந்தா எப்படி வந்தா தெரியுமா அண்ணன் போல நடை நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோடு குனிந்து கண்ணம் தீவக்கணி இருக்க மஞ்சக்கை எரி எடுத்துனது கழுத்தில் முடிக்கும் என்பனால் தொடரும் போது ஓனை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா 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 குனிஞ்சதால் நிமராம அன்னைக்கு வந்தா இப்போ அவ நிமிந்துட்டா நான் குனிஞ்சிட்டேன் கல்யாணம் முடிஞ்சவனே சந்தோஷம் இருக்கணும்ல கல்யாணம் முடிஞ்சவனே சந்தோஷம் இருந்துச்சு அந்த மனைவியால் சந்தோஷம் இருந்துச்சு கல்யாணம் முடிஞ்ச மூணாவது மாதம் நான் உண்டாயிட்டேன் இல்லை நான் இல்லை அவள் உண்டாயிட்டான் எனக்கு சந்தோஷம் நான் தாங்க முடியல வீட்டு உள்ளுக்கு போகிறேன் என் வீட்டுக்காரி உட்காந்துருக்கான் என்னை பார்த்தோன்னே செல்லக்குட்டின்னேன் செல்லக்குட்டி என் வீட்டுக்காரியே செல்லக்குட்டின்னேன் எவனாவது ஒருத்தன் பொண்டாட்டியை செல்லமேன்னு சொன்னால் விளங்காமல் பெறுவான்னு அர்த்தம் அவன் என் நானே நாய்க்குட்டி மாதிரி இருக்கேன் கூப்பிடலாமா செல்லக்குட்டின்னேன் என்னை பார்த்தோன்னே சீ போங்கன்ட்டான் ஏட்டி நான் இப்போ தானே வந்திருக்கேன் எங்கே போச்சு விழுதுனே நான் தனியாக இல்லைன்னா அப்படின்னா ஏன் உங்கள் வீட்டுக்கு அம்மா யாராவது வந்திருக்காளான்னு கேட்டேன் நான் முழுகாமல் இருக்கினேன்னா ஏட்டி நான் நேற்று தானே நாலு வாழி தண்ணி அடித்து வச்சுருந்தேன் குளிக்க வேண்டியதானே என்ன அதுக்கப்புறம் சொன்னான்னா நீங்கள் ஏ சொல்லுண்ணே நான் ரெண்டு ஆளாக இருக்கணேன்னா என்னையிலேருந்து தண்ணி ஓட ஆரம்பிச்சேன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் சொன்னான்னா நீங்கள் நீங்கள் அப்பாவாக போகிறீங்க நான் தூக்கிட்டேன் வீட்டுக்காரியை தூக்கிட்டு எனக்கு சந்தோஷம் என்ன சந்தோஷம் தாங்க முடியல நேராக ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டேன் அந்த மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்கும்ல ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டேன் ஆஸ்பத்திரியில் டாக்டர் நானும் கிளாஸ்மேட் டாக்டர் நானும் கிளாஸ்மேட் டாக்டர் நீங்களும் கிளாஸ் டாக்டர் நானும் கிளாஸ் ரெண்டு பேரும் ஒரே மெடிக்கல் காலேஜில் படிச்சிங்களா ரெண்டு பேரும் ஒன்றாம் கிளாஸில் ஒன்றா படித்தோம் ரெண்டு பேரும் ஒன்றாம் கிளாஸில் ஒன்றா படித்தோம் நேராக கூட்டி போயிட்டு டாக்டர் செக்கப்புக்கு என் வீட்டுக்காரி அனுப்பிட்டு ஏன்னா அங்கே உட்காரடானாரு டாக்டர் மூக்கு ஒழுகுதுன்னே அதை பற்றி கவலைப்படாத நான் பார்த்துக்கிட்டேன்னாரு டாக்டர் மூக்கு ஒழுகுதுன்னே அதை பற்றி கவலைப்படாத நான் பார்த்துக்கிட்டேன்னாரு ஒழுகுனது உங்கள் மூக்கையாக தொலைச்சி தொலையும் அந்த டாக்டர் சொன்னார் நீங்கள் அப்பாவாக போகிறீங்கன்னாரு அது தெரிஞ்சுதான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் இனிமேல் பாதி வேலையை நீங்கள் தான் பார்க்கணுன்னாரு மீதி வேலை எல்லாத்தையுமே நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேனே இதுதாயா சொல்லுவேன் சில ஆட்களுக்கு மனைவி சொல் மந்திரம் எனக்கு மந்திரவாதியாக வச்சிருக்கீங்க அந்த மனைவி மந்திரம் யாருக்கு மனைவி சொல் எங்கள் அண்ணன் தாமஸுக்கு மந்திரம்
இவ மந்திரவாதியா வந்திருக்காளே மனவளைய போய் உட்கார்ந்து அவளும் வந்து உட்கார்ந்தா அவ உட்கார்ந்து ஐயர் புகைய போட்டாரு பக்கத்துல எங்க மாமா நின்று மாக்கு மாக்குன்னு அழுதுகிட்டு இருக்காரு மாமா அழாதீங்க மாமா புகைப்பட்டதுல கண்ணுல எரிச்சலா இல்ல பொண்ணு மேல பாசத்துல அழுதாரு நினைச்சுக்கிட்டே நான் மாமா அழாதீங்க மாமா உங்க பொண்ணு கண்ணுல இருந்து கண்ணீர் வராம பாத்துக்கிறத மாமான்னே எங்கள் மாமா சொன்னார் அது கடலை மருமகனே இந்த பேதியில் போவாள் இவ்வளோ நாள் வச்சு நான் சனியனை கட்டி அழுதுருக்கேன் நீ சீரழிய போறிய ஒன்றிய நினச்சி அழுதேன்றார் ஐயா பணத்தை மதிக்காயா டிசம்பர் 26 சுனாமி அதை இங்கே தான் சொல்லி ஆகணும் சுனாமி வந்தது ரெண்டாவது சுனாமியை கிளப்பி விட்டுட்டான் எவன் கிளப்புனானே தெரியல 31ஆம் தேதி சுனாமின்னு கிளப்பி விட்டுட்டான் தூத்துக்குடிக்காரெல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு ஓட்டப்படாரன் போயிட்டான் திருச்செந்தூர்காரன் ஊரையே காலி பண்ணிட்டான் ஊரை கழுவி சாத்தாங்குளம் போயிட்டான் நான் கேட்டேன் சாத்தாங்குளத்துக்கு ஓட்டப்படாருக்கு ஏண்டா போனேன்னு ரெண்டு ஊர்லேயும் செத்தாலும் தண்ணி வராதுன்ட்டான் கடைசியில் பார்த்தா திருச்செந்தூர் ஊர் காலி தூத்துக்குடி ஊர் காலி ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி ரெண்டு பேர் ஒன்று யார் தெரியுமில்ல ஒன்று கண்ணியத்துக்குரிய காவல்துறை இன்னொன்று வளமான வருவாய்த்துறை நான் வருவாய்த்துறையில் பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேர்த்தையும் கடற்கரை கிட்ட விட்டுட்டான் போலீஸ்காரங்க கையில் ஏகே பாட்டிசீவனை கொடுத்து கடலை நோக்கி விட்டுருக்கான் எதுக்கு சுட்டவனா அலை பின்னால் பேரும் பார்த்தியெல்லாம் எங்கள் தலையில் மண்ணை ஏற்றி விட்டுட்டான் அலை வந்தவொடனே தூக்கி போடுதான்ட்டு ஆனால் என் வீட்டுக்காரி சாத்தாங்குளத்துலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணேன் நான் வந்து கடல் கடற்கரை முன்னால் நிற்கேன் அதுவும் கண்ணீரும் கம்பளையுமா நிற்கேன் ஏன் தெரியுமாயா இந்த அழகான பூத உடலை எந்த தீவில் கொண்டு ஒதுக்க போகிறோன்னு நான் அழுதுகிட்டு இருக்கேன் ஐயா என் வீட்டுக்காரி ஃபோன் போடுதா எத்தான் நல்லா இருக்கேலான்னா ஏன் பேதியில் ஓ நானே அழுதுகிட்டு இருக்கேன் நல்லா இருக்கேலான்னு கேட்கேன்னு அடுத்த கேள்வி கேட்டா தூத்துக்குடியில் புது பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் தண்ணி வந்துட்டு திருச்செந்தூரில் உங்கள் ஆஃபீஸ் கிட்ட தண்ணி வந்துச்சா வரலையாண்ணா கேட்டு எதுக்கு கேட்கணே சண்டிவில் பிளாஸ்டிக் ஓடுது பப்ளிக்கில் செத்தா 1,00,000 ரூபா அரசு ஊழியர் செத்தா 5,00,000 சொல்கிறாரு இந்த மனைவி அவருக்கு மனைவி சொல் மந்திரமாக இருக்கலாம் அந்த மனைவி மந்திரம் யாருக்கு மனைவி சொல் எங்கள் அண்ணன் தாமஸுக்கு மந்திரம் இவன் மந்திரவாதியாக வந்திருக்காளே எனக்கு ரெண்டு பையன் பிறந்தான் விளங்காத பையன் என் வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்குன்னே ரெண்டு பையன் பையன் பையனாக இருக்கானா பிள்ளையே கொஞ்சாலே பொண்டாட்டி கொஞ்சவா திருட்டு பையன் உள்ள யார் நான் திருடனா திருட்டு பையன் உள்ள முழிக்கிற முழிய பாரு அப்பன மாதிரியே குரங்கு மாதிரி முடிச்சு விட்டுருக்காங்க ஐயா புள்ள புள்ளையாக இருக்கா என் பையன் ஆம்பளைக்கு அழகு என்னதுயா மீசை அட மீசையை முறுக்கிட்டு எந்த ஆம்பளையாக வீட்டுக்குள்ளே போக முடியுமா போக முடியாது நான் மீசையை முறுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டேன் ரெண்டு வயலில் படுத்து கிடக்கா என் வீட்டுக்காரி உட்காந்துருக்கா சின்ன பையன் எந்திரிக்கான் மேப்படியான பாருங்க மேப்படியா யார் நானும் மேப்படியா அவனுக்கு மேப்படியான பாரு மீசியை தூக்கி விட்டுருக்காங்க பெரிய வயசுல தான் சனியை தூங்கட்டும் சனியை யார் அதுவும் நான் தான் சனியை தூங்கட்டும் கத்திரிக்கோளை வச்சு மீசியை வெட்டிடுதேங்க ஆனால் என் வீட்டுக்கார் இதே தேவை இருக்கா பார்த்தீங்களா கோவம் வந்துட்டு நம்ம அப்பாவை அப்படி சொல்லக்கூடாது நம்ம அப்பா அப்படி பேசலாமா அப்பா அசந்து தூங்கட்டும் கொல்லிக்கட்டை தாரேன் மீசியை கறிக்கிறான் இதே தேவன் சொன்னால் எங்கள் நேற்று வீட்டுக்கு போனேன் 4 கிளாஸ் பாயாசம் வச்சுருந்தா அப்படியே குடிச்சிட்டேன் மடக்கு மடக்குன்னு குடித்த பிறகு தான் எனக்கு ஆசை என்னை தான் அவள் குடித்தாளா இல்லையா ஒரு ஆசை இருக்கும் வச்ச பாயசம் இல்லையா ஆமாம் குடிச்சா ஏன் செல்லக்குட்டி நீ பாயசம் குடிச்சானே எனக்கு வேண்டாண்ணா ஏட்டி ஏன்னே அதில் பள்ளி விழுந்திருக்கு நீரே குடியும் ஐயா பள்ளி விழுந்த பாயசம் குடிச்சு உயிரோட தானே இருக்கீங்க என்ன செய்ய சொல்லுதிய பள்ளியை விட விஷமானவன் என் மொண்டாட்டி அவள் கூட 12 வருஷம் வாழ்க்கை நினச்சிருக்கிறேன் பள்ளியெல்லாம் பெருசாக எனக்கு மனைவி சொல்ல மந்திரம் அது எல்லாத்துக்கும் எனக்கு மனைவியே ஒரு மந்திரவாதியாக வச்சிருக்கான் அவன் அடினா அடி கொடுக்குறா துவைன்னா துவைக்கிறேன் ஓடினா நான் ஓடுறேன் உட்காருனா உட்காருறேன் அதை பற்றி தான் ஐயா பேச வந்திருக்கேன் நிற்க சொன்னா நிற்கிறீங்களா நிற்க சொன்னா நின்றுகிட்டு இருக்க ஐயா ஐயா ஆடி கழிவு இங்கே நிற்க சொல்லியிருக்கிறாங்களா ஐயா நான் இந்த இடத்துக்கு நான் அவளை கூட்டு வர முடியாது ஐயா சரி சரி அவளை பார்த்தோன்னா எனக்கு பேச்சு ஓடாது மொத்தத்தில் ஐயா ஆடி கழிவு வந்துட்டுனா ஆடி போயிடுது ஐயா ஆடி ஆடி கழிவுக்கு ஒரு சேலை கேட்கா ஆடாத கழிவுக்கு ஒரு சேலை கேட்கா அவளுக்கு அன்னைக்கு பிறந்த நாள் ஒரு சேலை எடுத்தாங்கண்ணா ஒரு 15 நாள் கழித்து எனக்கு பிறந்த நாள் எத்தனை உங்கள் பிறந்த நாள்னா என்ன வேணும்னே சேலை வேணும்னா சேலை நான் கெட்டப்படாதுன்னே எனக்கு எடுத்தாரும்னா அவள் பிறந்த நாளைக்கு ஒரு சேலை ஏன் பிறந்த நாளைக்கு சேலை போன மாதம் திடீர்னு எழுந்திரிச்சா எத்தான் பிறந்த நாள்னா யாருக்குன்னே அஜித்குமாருக்கு பிறந்த நாள்னா அவர் பிறந்த நாளுக்கு உனக்கு என்னமா சம்மந்திருக்குன்னே அஜித் ரசிகர் ஒரு சேலை எடுத்தான்னா 8 சேலை எடுத்து கொடுத்துட்டு நான் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியுதா ஐயா வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுதா சேர் ஓட்டு உட்காந்துருக்கேன் எனக்கு 2 பயம் இருக்கான் விளங்காத பயம் 2 பயம் இருக்கான் ஆமாம் விளங்காத பயம் ஆமாம் ஐயா அப்பனை பிள்ளை தானே பிள்ளை இருப்பான் என்ன செய்ய என்ன செய்யறது
நான் வீட்ல சேர போட்டு உட்கார்ந்திருக்கேன், பேப்பர் பாத்துக்கிட்டு இருக்கேன். என் பையன் ஓடி வரான், சின்ன பையன். என் வீட்டுக்காரி உட்கார்ந்திருக்கா. என் பையன் சொல்லுதான், பக்கத்து வீட்டு பாபு வீட்டுக்கு போயிருந்தேன், பாபு அப்பா போட்டால பல்ப் மாட்டிருக்காங்க, சீரியல் செட் எல்லாம் மாட்டிருக்காங்க, அப்பா படத்துக்கிட்ட லட்டு ஜிலேபி எல்லாம் படையல் பண்ணி வச்சிருக்காங்க, அம்மா அப்பாவுக்கு என்னைக்குன்னு கேட்க. உடனே என் வீட்டுக்காரி சொன்னா, அதெல்லாம் செத்த உறவு தான் வைக்கணும்னா. என் பையன் கேட்க அடுத்தால, நம்ம அப்பா என்னைக்கு சாவான்னு கேட்க. என் வீட்டுக்காரி சொல்றா, அப்பா அதெல்லாம் காலம் கனியின்னு வைப்பாங்க. என் பையன் கேட்க, எப்ப கனியுங்க? கூடிய சீக்கிரத்தில் உங்க அப்பனை முடிச்சிருதேங்க. இதுதாயா சொல்லுது, சில ஆட்களுக்கு மனைவி சொல் மந்திரம், எனக்கு மந்திரவாதியாக வச்சிருக்கீங்க. ரெண்டு கொண்டாட்டியால தகராறு, ரெண்டு கொண்டாட்டியாக, ரெண்டு கொண்டாட்டியால தகராறு. எனக்கு ரெண்டு கொண்டாட்டி இல்லை, எங்க அப்பன் கொண்டாட்டி, ஒன்று ஏன் கொண்டாட்டி. எவ்வளவு விவரமா இருக்கீங்க. வீட்டுக்குள்ள போறேன், எங்க அம்மா முடி என் வீட்டுக்காரி கையில இருக்கு, எங்க வீட்டுக்காரி முடி எங்க அம்மா கையில இருக்கு. நீங்க தப்பா எடுத்துக்கூட, டோப்பா ஒரிஜினல் முடி. இவ அங்க இழுக்கா, இவ இங்க இழுக்கா, அவ அங்க இவ இங்க. நடு வீட்டில் ஒருத்தர் சேர் ஓட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான், வேற யாரும் இல்லை, என்னைய பெத்த அப்பன். உள்ளுக்கு போனவனே, எப்பா ரெண்டு பேர்ல போ சண்டை ஓடுதா, நடு வீட்டில் உட்காந்து நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. உனக்கு போர் அடிச்சுன்னா ஒரு சேரை போட்டு உட்காரு, நீ பார்த்து சிரின்ட்டான். வேற ஒன்றும் இல்லையா, பொம்பளை அவ்வளோரும் பாருங்கள். இந்த கேன்பேக்குன்னு ஒன்று தொங்க போட்டிருக்கா, எங்கே கண்டுபிடிச்சான்னு தெரியல. என்னமோ கேன்பேக்கில் 100,000 ரூபா பணமாக வச்சுருக்க போகிறேன், ரெண்டே ரெண்டு கடலை மிட்டாய், ஒரு ரெண்டு கேர்பின், இவ்வளோ காலம் ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிட்டு சிடுக்கு 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 சிடுக்குன்னு போய்கிட்டு இருக்கான். ஸ்டிக்கர் போட்டால் நெத்தியில் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி மேலே பொட்டை ஒட்டியிருக்கா, எருவு மட்டு மேலே பொட்டை ஒட்டியிருக்கா. என்னையா செய்ய சொல்லுதிய, பொட்டு வட்டமாக வைக்கணும், பாம்பு கேளு நட்டுவகாளி பூரா லைட்டு வச்சு பொட்டு வச்சுருக்கா. தலைமுடி எங்கள் அன்னைக்கு அந்த காலத்தில் எங்கள் அம்மாவுக்கு 6 அடி கூந்தல், 6 அடி. எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா, சிகைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, சிகைக்காயை வச்சு எங்கள் அம்மா கூந்தல் அப்படியே தேய்ச்சி, எங்கள் அம்மா குளித்த உடனே எங்கள் அம்மா தலையை விரித்து தீயை கீழே வச்சுருவான், சாம்பிராணி புகையை வச்சு கூந்தலை காயை வச்சு எங்கள் அம்மாவுக்கு பின்னி குஞ்சலத்தை மாட்டி ராக்குடி மாட்டி நெத்திச்சுட்டி போட்டு. எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு, என் வீட்டுக்காரிக்கும் நமக்கும் கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்காரிக்கும் அப்படி சிகைக்காய் போட்டு தேய்ச்சி குஞ்சலம் மாட்டி நடக்க விடணும்னு ஒரு ஆசை. கல்யாணம் முடிஞ்ச 3 நாள் என் வீட்டுக்காரி அப்படி பால்கனியில் உட்காந்துருக்கான். எப்போ அவங்க பால்கனியில் தான் உட்காந்துருப்பான், அங்கே உட்காந்துருக்க என் வீட்டுக்காரியை பார்த்து நான் கேட்டேன், செல்லக்குட்டி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு தலையில் சிவக்கா தேய்ச்சி அப்படி சாம்பிராணி காட்டி தலையை பின்னி விடுவார், உனக்கு நான் பின்னணும்னு ஆசைப்படுறேன் வான்னேன். அது எதுக்கு நான் அங்கே வரணும், இந்த புடியன்னு டாப்பாக கலத்தி தூக்கி கையில் தூக்கிட்டு வாழ்க்கையில் நொந்து நூலாகி போயிருக்கான் ஐயா. இந்த சமீப காலம் 2 மாதத்துக்கு முன்னால் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பேய் பிறலையை கிளப்பி விட்டுட்டா எவனோ ஒருத்தன், கழுகுமலையில் கிளம்புன பேய் பிறலி திருச்செந்தூர் வரைக்கும் வந்துட்டு, அவன் வீட்டில் ஒரு வேப்ப மரத்தை ஒடிச்சு குத்திக்கிட்டே இருக்கான். ஏன் வீட்டுக்கு திருச்செந்தூரில் ஒருத்தன் வந்தான், இவ்வளோ வேப்பங்குச்சியை கொண்டு வந்தான், சொருகணும் நான் எதுக்குன்னு. பேய் வருதுன்னே, பேய் வருதுன்னா எப்படிடா வருதுன்னே, ஒரு அம்மா வருவாங்க கூட ஒரு புள்ளை வரும், தண்ணி கேட்கும், உங்கள் வீட்டம்மா தண்ணி கொண்டு வர போயலை, அம்மா இருக்க மாட்டாங்க, ரத்தம் கேட்கி செத்து போயிடுவான்னாங்க. நாங்கள் சொன்னேன், அம்மா வரட்டும் புள்ள வரட்டும் தண்ணி கேட்கட்டும், எங்கள் வீட்டு பேயை பார்த்து சாகுதா இல்லையான்னு பாருங்கள். மனைவி என்பவர் மனைவி சொல் மந்திரம் இல்லையா, மனைவி வெறும் தந்திரவாதி மந்திரவாதி. சுட்டு சுண்ணாம்பான சில ஆண்களின் மத்தியில் நானும் ஒருத்தையான்னு சொல்ல வந்திருக்கேன். காமெடியாக நகைச்சுவையாக பேசுனீங்க, இருந்தாலும் ஏதோ நகைச்சுவைக்காக தான் மனைவி இப்படி தாக்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிஜத்தில் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயா ஐயா, உண்மையிலே நகைச்சுவைக்காக தாக்கினாலும் என் மனைவி எப்படின்னா சொல்லி தானே ஆகணும். நான் நகைச்சுவையாக நிறைய பேசுவேன், இது நகைச்சுவைக்காக தான். சில மனைவிகள் இருக்கிறாங்க, அதுக்கு எடுத்துக்காட்டு என் மனைவி. ராமேஸ்வரத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், 1000 கூட்டம் இருக்கும், என் மனைவி எப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என் மனைவி கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தா என் மனைவி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் என் மனைவி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. நேராக கீழே இறங்கினேன், உன்னை இப்படி வாங்கு வாங்குன்னு வாங்குதானே, உனக்கு சூடு சொரணையே இல்லையான்னு. என் மனைவி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஐயா, நான் சொல்லிதானே ஆகணும், எத்தனை ஏசி என்ன ஏசுங்க ஏசுங்க, ஆனால் உங்களுக்கு விழுந்த ஒவ்வொரு கைத்தட்டும் எனக்கு கிடைச்சிருக்க சந்தோஷம்னு சொன்னாயா. என்ன தன்னுடைய கணவன் என்ன திட்டுனாலும் அதை வந்து தாங்கிக்கிட்டு தன்னுடைய கணவன் கைத்தட்டு வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுடைய மனைவியை போன்று பலருக்கு மனைவி அமைந்து விட்டால் மனைவி சொல்லி அமைந்திருந்தான்.